சுதந்திர போராட்ட தியாகிகள் அத்தனை பேருமே அவங்களுக்கு தலைவர் கையால் மலர் தூவி அஞ்சலி செலுத்த போகிறோம். அதுக்காக இந்த போட்டோவில் வச்சுருக்கேன். இவங்களாம் சுதந்திர போராட்ட தியாகிகள். இப்போ எதுக்கு எல்லாருமே வேண்டும் மோடி மீண்டும் மோடி சொல்கிறீங்க? முதல்ல நாங்கள் தான் மக்கள் முன்னுக்கு வருவாங்க, அதனால் மீண்டும் மோடிய ஆட்சிக்கு வந்தால் கேட்குறோம். அதாவது திமுக எந்த காலத்தில் சொல்லி கரெக்டாக செஞ்சுருக்காங்க, பாதி பேர் செய்கிறாங்க, பாதி பேர் இந்த 1000 ரூபா கொடுக்கன்னு சொன்னாங்க. அது வந்து பாதி பேருக்கு வந்து பாதி பேர் வந்து பாதி பேர் வரல. ஏன் எல்லா பேரும் என்னென்னா ஏன் இந்த காசு கொடுக்குறான், அதாவது தப்பான வாய்ப்பில் பயங்கரமாக எல்லாம் டென்ஷன். இந்த எம்பி எலெக்ஷனில் ரிசல்ட் தெரியும் சென்று சொல்கிற மாதிரி இல்லைங்க. டாஸ்மாக் தான் நிறைய ஓடிட்டு இருக்குது, ஆட்சியில் ஓடலை. டாஸ்மாக் நிறையா போயிட்டுருக்குது. அந்த டாஸ்மாக் பிடிச்ச பெண்கள்லாம் பாதி பேர் ஏதாவது விதவையாக இருக்காங்க, கணவலைகளுக்குலேருந்து விதவையாக இருக்காங்க. அப்புறம் ஆண்களுக்குலாம் பாதி பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, சுகர் வந்துருச்சு, பயங்கர பிரச்சனை இருக்குது. டாஸ்மாக்னா டாஸ்மாக் வந்து டாஸ்மாக் இல்லைங்க, ஒரு சித்தராயாலை மரண கூடம்னு வச்சுக்கோங்க. டாஸ்மாக் வந்து ஒரு மரண கூடம். அப்புறம் ஒன்றுங்க, திமுக ஆட்சியே அது அதாவது சுத்தமாக பிடிக்கல, மக்கள் வெறுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா. அதாவது இது கரண்ட் பில்லு விலைவாசி அதுக்கு எங்கே போகலாம், அதாவது சோமனூர் தெரியுதாங்க, டோட்டலாக முடிஞ்சிச்சு. அப்புறம் கோவை மாவட்டம் தான் அதாவது அதிகமாக இன்கம் வருமானம் தரக்கூடிய அரசாங்கத்துக்கு, அதை வந்து முடக்கிட்டாங்க இன்றைக்கி திமுக ஆட்சி. திமுக என்றைக்கு ஆட்சிக்கு வருதோ நல்லா கேட்டுங்க, திமுக என்றைக்கு ஆட்சி வருதோ அன்றைக்கி வந்து கொங்கு போதி விழுந்துடும். ஏன்னா விலைவாசி ஏறிடும், தறி ஓடாது, பல பிரச்சனை இருக்குங்க. இப்போ திரைப்பட நடிகர் அவர் வந்து சினிமா படத்தில் சீன் போட்டிருந்தவர், அவர் இன்றைக்கி போஸ்டிங் அதாவது மினிஸ்டர் ஆகிட்டு இதை பற்றி அவர் பேசுகிற எந்த யோகியம் கிடையாது. ஓட்டுக்காக ஓட்டு பிச்சை எடுக்கக்கூடாது சரிங்களா, ஓட்டு பிச்சை எடுக்கக்கூடாது. எதுமே நல்லதை செய்யலையே, என்ன கொடுத்தீங்க நீங்க? டாஸ்மார்க்க வச்சு எல்லா மக்களையும் அடிமைகளை ஆக்குனாங்க. அது மட்டும் இல்ல, நீட் ஒழிப்பு. நீட் எங்கெங்க ஒழிக்கணும் நீங்க, எதுக்குங்க ஒழிக்கணும்? நீங்க எல்லாருமே கல்லூரிகள் வச்சிருக்கீங்க, மருத்துவ கல்லூரிகள் வச்சிருக்கீங்க, அப்படின்னா எல்லாருமே இலவச சீட்டு கொடுங்களே. நீட்ல பாஸ் பண்ணி வரவங்களுக்கு சீட்டு வந்து இன்னைக்கு ஒரு ஆட்டோ தொழிலாளி, ஒரு எஸ்டியில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள், அது மட்டும் இல்லை ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவங்க, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அம்மா அப்பா கூலி வேலைக்கு போகிறவங்க, இவங்க எல்லா குழந்தைகளுக்குமே என்ன கிடச்சிருக்கு? ஒரு டாக்டர். இது வரைக்கும் கோடி கோடியாக கொடுத்தாதான் மருத்துவ படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் மருத்துவம் அப்படின்னா அது நீட் தான். இவங்க என்ன சொல்கிறாங்க, நீட் ஒழிப்பம். எதுக்குங்க ஒழிக்கிறீங்க? நீட்ட 12,000, 13,000 லட்சக்கணக்கில் மருத்துவர்கள் வந்து இலவசமாக கல்வி கிடைக்கிது, மருத்துவர் ஆகிறாங்க. நீங்கள் அதை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு கோடி கோடியாக பணம் வாங்கணும் அந்த மெடிக்கல் சீட்டை வச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை திருட்டுத்தனமும் நீங்கள் பண்ணுறீங்கிறதுக்கு இது எல்லாமே சாட்சி.